வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருசாயினி உருத்ரராசன். மட்டக்களப்பு தேற்றாத்தீவு கொம்புச்சந்தி பிள்ளையார் ஆலயத்தின் திருவம்பாவை தேர்த்த உற்சவம் சிறப்பாக இடம்பெற்றது. மட்டக்களப்பு தேற்றாத்தீவு கொம்புச்சந்தி பிள்ளையார் ஆலயத்தின் திருவம்பாவை தீர்த்த உற்சவத்தில் ஆயிரக்கணக்கான வணிகர்கள் கலந்து கொண்டனர். இந்துக்களின் மிக முக்கியமான மார்கழி திருவம்பாவையின் தேர்த்தோற்சவம் இன்று ஆலயத்தில் நடைபெற்றது. மட்டக்களப்பு தேற்றாத்தீவு கொம்புச்சந்தி பிள்ளையார் ஆலயத்தின் திருவம்பாவை தீர்த்த உற்சவத்தில் பல்லாயிரக்கணக்கான அடியார்கள் கலந்து கொண்டனர். நேற்றைய தினம் நடராஜ பெருமானுக்கு சிவபாமி அம்பாளிக்கம் நான்கு யாப பூஜையும் ஆருத்ரா தரிசனமும் இடம்பெற்றது. இன்று அதிகாலை தேற்றாத்தீவு வீதிதோறும் திருப்பள்ளி எழுச்சி பாடப்பட்டது. பின்னர் ஆலயத்தில் திருப்புச்சுண்டம் இடிக்கப்பட்டு வசந்த விடுவு பூஜை இடம்பெற்ற மாணிக்க வாசகர் கொம்புச்சந்தி பிள்ளையார் நடராஜ பெருமான் சிவகாமி அம்பாள் மற்றும் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் ஆகியோர் இந்து சமுத்திரத்தில் தீர்த்த உற்சவத்திற்காக புறப்பட்டனர். இந்து சமுத்திரத்தில் இடம்பெற்ற தீர்த்தோற்சவத்தில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் நல்லூர் வடக்கு சந்திரசேகர பிள்ளையார் ஆலய திருவம்பாவை பஜனை குழுவினர் காரைநகரில் பஜனையில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாணம் நல்லூர் வடக்கு அருள்மிகு ஸ்ரீ மகா சந்திரசேகர பிள்ளையார் ஆலய திருவம்பாவை பஜனை குழுவினர் காரைநகர் இளத்து சிதம்பரத்தில் நேற்று பஜனையில் ஈடுபட்டனர். பஜனை குழுவினர் பஞ்சரத தீர்த்திருவிழாவில் அதிகாலை வேளை பங்கேற்றதுடன் மாணிக்க வாசகர் அன்னதான சபையின் வரவேற்பு உபசரிப்பிலும் பங்கேற்றனர். கடந்த நாலு தசாப்த கால பகுதிக்கும் மேலாக சந்திரசேகர பிள்ளையார் ஆலயத்தில் திருவம்பாவை பஜனை குழு இயங்கி வருவதுடன் நூற்றுக்கணக்கான மாணவ செல்வங்கள் திருத்தணங்களுக்கு சென்று பஜனையில் ஈடுபட்டு வருகின்றனர். பஜனை குழுவில் பங்கு பெற்றும் அனைவருக்கும் ஒரு கல்வி ஆண்டிற்கு தேவையான கற்றல் உபகரணங்கள் உட்பட பாதனைகளும் ஆலய அறங்காவலர் குழுவில் வழங்கி வருகின்றது. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலயத்தில் வேதாகம பாடசாலை ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. கிழக்கிழங்கையில் முதலாவது வேதாகம பாடசாலை கிழக்கிழங்கை இந்து குருமார் ஒன்றியத்தினால் உத்தியோகபூர்வமாக மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலயத்தில் வைத்து ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. கிழக்கிழங்கை இந்து குருமார் ஒன்றியத்தின் களுவாஞ்சிக்குடி கிளை தலைவர் அங்குச சர்மா குருக்கள் அவர்களின் தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்ட வேதாகம பாடசாலை ஆரம்ப நிகழ்வில் கிழக்கிழங்கை இந்து குருமார் ஒன்றியத்தின் தலைவர் லோகநாத குருக்கள் உள்ளிட்ட பல சிரேஷ்ட குருமார்கள் சிவாச்சாரியார்கள் கலந்து கொண்டனர். ஆரம்பத்தில் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையாருக்கு பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்ட பின்னர் மாணாக்கர்களுக்கு பிரதம குருமார்களால் அறிவுரைகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்தும் கிழக்கிழங்கு இந்து குருமார் ஒன்றியத்தின் தலைவர் லோகநாத குருக்களால் வேதாகம பாடசாலை ஆசிரியர்களாக தெரிவு செய்யப்பட்ட இரு குருமார்களான நியமன கடிதங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. நியமனம் பெற்ற இரு குருமாரும் உத்தியோகபூர்வமாக வேதாகம கல்வியை ஆரம்பித்து வைத்தனர். இப்பாடசாலை தினமும் களுவாஞ்சிக்குடி ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலயத்தில் நடைபெறவுள்ளது. கிழக்கிழங்கையில் தாம் பல்வேறு வேலை திட்டங்களை செய்து வருவதாகவும் கிழக்கில் இந்து சமய நெறிமுறைகளை சீரமைத்து கட்டுப்போப்புகள் வேண்டும் வருவதாகவும் இளம் குருமாரை முறையாக பயிற்றுவிப்பதற்காக வேண்டியும் இந்த வேதாகம பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நிகழ்வில் கலந்து கொண்ட பிரதம குருமார் தெரிவித்தனர். உங்களுக்கும் அந்த எழுத்து பணிவு செய்யலாம். இந்த சமஸ்கிருதம் என்கின்ற ஒரு பேர் மொழியானது
நிதியிலாகவும் நடைமுறையிலும் கிரியா முறையிலும் எந்தவித பிள்ளைகளில்லாமல் நீராக மதபூர்வமாக இருந்து வழி நடத்த வேண்டும் என்பதற்கு இணங்க இங்கே நடைபெறுகின்ற இந்த ஆகம பாடசாலை பாண்டிருப்பு ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலயத்தில் திருவாசகம் ஒற்றுதல் இடம்பெற்றது. பாண்டிருப்பு ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலயத்தில் சமய குருவர்களில் ஒருவரான மாணிக்க வாசக சுவாமிகள் அருளி செய்த திருவாசகம் ஒற்றுதல் நிகழ்வு பாண்டிருப்பு பிரதேசத்தில் உள்ள இந்து ஆலயங்களில் நடைபெற்றது. இதற்கமைய பாண்டிருப்பு ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலயத்தில் சிவசங்கரி திருமுறை ஓதுவோர் சங்கத்தினரின் திருவாசக ஒற்றுதல் நடைபெற்றது. மகர ஜோதி பெருவிழாவில் நேற்று சர்வதேச இந்து மத குறிப்பு இடாதிபதி சபரிமலை குருமுதல்வர் மகாராஜராஜகுருவின் 41வது ஆண்டு பீடாரோகண விழா இடம்பெற்றது. அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடம் நடாத்தும் 41வது மகர ஜோதி பெருவிழாவில் நேற்று சர்வதேச இந்து மத குறிப்பீடாதிபதி சபரிமலை குருமுதல்வர் மகாராஜராஜகுருவின் 41வது ஆண்டு பீடாரோகண விழா நடைபெற்றது. அதிகாலை 3 மணியளவில் மாலை அணிந்த சாமிமார்கள் சபரிமலை புனித யாத்திரைக்காக விமானம் மூலம் இந்தியா பயணமானார்கள். பெருந்திரளான பக்தர்கள் கலந்து குறிப்பீடாதிபதியை வணங்கி ஆசி பெற்றனர். பூஜையின் நிறைவில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இன்று மாலை 7 மணி முதல் மகாகணபதி ஹோமம், பஜனை, இருமொழி பூஜை என்பன நடைபெறுகின்றன. 11 மணிக்கு குறிப்பீடாதிபதி தலைமையில் சபரிமலை புனித யாத்திரை ஆரம்பமாக உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.